நீலகிரி மாவட்டம் கோதகிரியில் உள்ள ரைஃபிள் ரேஞ்ச் என்ற பகுதியை சேர்ந்தவர்தான் சந்தோஷ், வயது 26. இவர் கோயம்புத்தூரில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் சந்தோஷ் கேரளாவை சேர்ந்த பெண்ணை கடந்த 5 வருடமாக காதலித்து வந்தார். அந்த பெண் சந்தோஷுக்கு தூரத்து சொந்தம் எனவும் கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் திருமண ஆசையில் 5 வருடங்களாக காதலித்து வந்த சந்தோஷுக்கு கடந்த 8ஆம் தேதி வந்த போன் கால் யமனாக மாறியது. அப்போது செல்போனில் பேசிய அவருடைய காதலி தனக்கு வீட்டில் வேறொரு மாப்பிளை பார்த்துள்ளதாகவும் கூறியுள்ளார். இதனால் மனமுடைந்த சந்தோஷோ எலிமருந்தை சாப்பிட்டு மயங்கியுள்ளார். வெகு நேரத்துக்கு பிறகு அவரை மயக்க நிலையில் பார்த்தவர்கள் கோவை அரசு மருத்துவமனையிலும் சேர்த்துள்ளனர். அங்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த அவரை மேல் சிகிச்சைக்காக கோதகிரியில் உள்ள மருத்துவமனைக்கு மாற்றியும் உள்ளனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி சந்தோஷ் உயிரிழந்தார். இந்நிலையில்தான் சம்பவம் குறித்து கோத்தகிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து சந்தோஷின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர். தொடர்ந்து வாலிபரின் மரணம் குறித்து விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்.